Hi, I'm Dr. Mohamad Saleem, MD in Ayurveda, Al Shifa Ayush Hospital. தேவை இல்லாம எம்ஆர்ஐ எடுத்துட்டு மக்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனோட வந்து சார் எனக்கு முதுகு வலி இருக்கு, நான் ஃப்ரெஷ்ஷா போய் ஒரு ஸ்கேன் சென்டர்ல போய் அவங்க ரொம்ப கம்மியான விலைக்கு சொன்னாங்க, போய் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த பிரச்சனைகள் இருக்கு, வலி இருக்கு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு வராங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுமா வேணாமா, எந்த பதில் எடுக்கணும்ன்றதான் இந்த பதிவோட நோக்கம். அதாவது டாக்டர் மேற்பார்வை இல்லாம நீங்க ஸ்கேன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை இன்னும் நோயாளியினுடைய படித்தங்கள் அதிகமாக்கும். வளரோட எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற நோயாளி எனக்கு தெரியும், அந்த வலி அப்படியே இருக்கு, இல்லை கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு, கம்பேர் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க, எடுக்கலாமா? அதாவது ஆயுர்வேதம் சித்தம் எந்த டாக்டராக இருந்தாலும் சரிதான், கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு எப்படி நடந்து வராங்க அவங்க அப்படின்ற அளவுக்கு மோசமான ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சிருப்பாங்க, ஆனால் வலியே இல்லாமல் இருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா வலி கொண்டு எடுக்கும், ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும். ஸோ கிளினிக்கல் ஃபைண்டிங் மட்டும்தான் நல்லது. வெறும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் மட்டும் நீங்கள் வைத்தியத்துக்கு வந்தீங்கன்னா கூகுள் நோக்கி பயணிச்சிங்கன்னா அதை நோக்கி அதனுக்கு ஸ்பைனில் ஸ்டெனோசிஸ் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு, L4-L5 இருக்குது, உள்ளருக்கு இடம் வந்து குறைஞ்சிருக்கு, டிஸ்கோட இடைவெளி குறைஞ்சிச்சு, அப்படி இப்படி நீங்கள் யோசிச்சே இருந்தீங்கன்னா ஒரு நோய் பெருசாக வாய்ப்பு இருக்குது. 80% ஆஃப் ஸ்பைன் டிசார்டர்ஸ் கேன் பி மேனேஜ் வித் சிம்பிள் எக்ஸசைசஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸ்லாம். நீங்கள் அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் எப்பயுமே நார்மல் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ பதிவோட நோக்கம் மக்களே, 80% ஆஃப் ஸ்கேன்ஸ் ஆல்வேஸ் சே சம்திங், நார்மல் வராது, நார்மல் வரக்கூடிய இல்லை அப்படின்னு தான் நீங்கள் மைண்ட் செட்டில் நார்மலாக மாட்டீங்க, குழப்பிப்பீங்க. டாக்டர் மேற்பார்வை இல்லாமல் டாக்டருடைய ஆலோசனை பெறாமல் நீங்கள் ஸ்கேன் வச்சு அலைஞ்சிங்கன்னா எத்தனை ஸ்கேன் எடுத்தாலும் அது உங்களை வேறு ஏதாவது மனநோய்களுக்கு கிட்டத்தட்ட வர்ற மாதிரியான ஆக்கிடலாம். அதனால் ஸ்கேன் அவசியம், டாக்டர் எழுதி கொடுத்து டாக்டர் ஃபாலோ பண்ணி இது முக்கியமாக பிரச்சனையா, இது மருந்து இல்லாமல் தீர்மா, மருந்தோட தீர்மான்றது கேட்டுக்கோங்க. அதனால் ஸ்கேன் தேவையில்லாமல் எடுக்காதீங்க, டாக்டர் மேற்பார்வையிலும் எடுக்காதீங்க. எனக்கு வந்த பேஷண்ட்ஸில் போனத்தில் ஒரு பேஷண்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, அவர் பாவம், அவர் வந்து அவர் வச்சிருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்காத ஸ்கேனே இல்லை போட்டிருக்கு. ஒரு 12 ஸ்கேன் எடுத்துப்பார் வருடத்திற்கு ஒரு தடவை, ஆனால் வலி அவர் விட்டு போகவே இல்லை. சின்ன விஷயம் தான், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். எக்ஸசைஸ்லேயே கண்டிப்பாக அவர் சரி பண்ணியிருக்க முடியும், சில வர்ம புள்ளியும் சரி பண்ணியிருக்க முடியும். அதனால் ஸ்கேன் தேவையற்றதா தேவையில்லைதா டாக்டர் தான் தீர்மானிக்க, நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. நன்றி, தேங்க்யூ.